வீடு மாத்தலான்னு முடிவு பண்ணி வீடும் மாத்திட்டோம். என்ன அதுக்குள்ள வீடு ஆரம்பிச்சிருக்க? இன்னைக்கு ஒரு குட் நியூஸ், அதனாலதான் நாங்க இன்னைக்கு வீடு மாத்தியாச்சு. நான் தான் சொல்றேன், சர்ப்ரைஸா சொல்லலாம்னு வந்தாங்க. ஆமா, உண்மையாவே நாங்க வந்து இப்போ வீடு மாத்திட்டோம். நீங்க எல்லாருமே வீடு மாத்துங்க மாத்துங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, நாங்களும் சரி இந்த வீட்லயே இருக்கலாம். அதுக்கான இப்பதான் வந்தது, அதுக்கான இதை இப்பதான் கிடைச்சது. வீடு மாத்த வேணாம், சரி அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம்னு பார்த்தோம். பையனை வச்சிருக்கோம்ல, அதனால வந்து அந்த வீட்டுல இருக்க முடியாதுதான். ஏன்னா பாம்பு பள்ளி தேழு அது இது பூச்சி போட்டு எல்லாம் வரும், அதனால வந்து சரி பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீடு மாத்தலான்னு முடிவு பண்ணி வீடும் மாத்திட்டோம். வீடு உங்ககிட்ட சுத்தி காட்டணும். இது வந்து எங்க ஊர்லயே தான் வீடு இருக்கு, நல்லா இருக்கும் பாக்குறதுக்கே, சூப்பரா இருக்குதா பாத்தீங்களா? பின்னாடி தெரியுதுல்ல, அந்த வீடு தான், சீட்டி போட்ட வீடு தான், நல்லா இருக்குங்களா? அதே போதும், சீட்டி போட்ட வீடு தானே, அதே போதும். இப்ப பாத்தீங்களா, இதெல்லாம் புல்லு முளைச்சு கிடக்கு. இது வந்து ஏன்னா இந்த வீட்டுல ரொம்ப நாளா யாரும் இல்ல, அதனால வந்து புல்லு முளைச்சு கிடக்குது ஓவரா. நம்ம வந்து ஆள் நடமாட்டமா இருந்துகிட்டே இருந்தோம்னா இதெல்லாம் சரியாயிரும். இப்ப புடுங்கி அந்த பில்லுக்கெல்லாம் மருந்து அடிச்சு விட போறோம். மருந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மருந்து சுத்தம் மட்டும்தான் பண்ணணும். ஆமா, சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வராது, மருந்து அடிச்சு நடமாட்டம் இருந்துகிட்டே இருந்ததுன்னா வராது. அதான் என்ன பண்ண போறோம்னா, புல்லா எனக்கு புல்லா தூங்க விடாம இல்ல நடந்து நடந்து போயிட்டு போயிட்டு வா அப்படின்னு நான் வந்து சொல்ல போறேன். இதெல்லாம் புடுங்கணுங்க. அப்புறம் இங்க தண்ணி வசதி எல்லாம் வீட்லயே இருக்கு. தண்ணி வசதி இதோ இதுதான் பைப்பு, இருங்க காட்டுறேன், காட்டுமாமா பைப்ப வர வாங்க. இந்தாண்ட வா சிவா, எங்க சிவா பாருங்க, இதான் பைப்பு பாத்தீங்களா? இது வந்து பாத்ரூம் மாதிரி கட்டி இருக்கும், பின்னாடி எல்லாம் காடு கட்டிருக்கோம்ல, குளிக்கிறதுக்கு. அவன் தான் பொழுது நீக்கும் தண்ணிய கொண்டு ஊத்திக்கிட்டே கிடப்பான். ஆமா, எது இருக்கோ இல்லையோங்க, சிவாவுக்கு வந்து விளையாடுறதுக்கு இடமும் தண்ணியும் வாட்டமா இருக்குதுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இங்க பாருங்க, சந்து இது சந்து வழியாவும் வந்துக்கலாம், பின்னாடி கதவும் இந்த வந்துக்கலாம். ஆமா, சந்துலயும் பில்லு முளைச்சு கிடக்கு. ஹெலிகாப்டர் இருந்தா சுத்தி வந்து இறங்கிக்கலாம், அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இடம் இருக்கு பின்னாடி. விளக்கி கழுவுனா ஜாமான வந்து கவுத்துக்கிறதுக்குங்க, கவுத்து அதுக்கப்புறம் வெளியில இருக்கும், உள்ள எடுத்து வச்சுக்கலாம். சரி வாங்க, இப்ப உள்ள போலாம். என்னென்ன இருக்கு பாருங்க, பால் எல்லாம் காய்ச்சிட்டோம், ஆனா சொல்ல முடியல சரியா, இது பண்ண முடியல, கொஞ்சம் பிஸி ஆயிட்டோம், வீடியோவும் எடுக்க முடியல எங்களால. ஆமா பாருங்க, இதுதான் கிச்சனா. இங்க வந்து குடத்துல தண்ணி மொண்டு வந்து வச்சுப்போம். அதே பாருங்க, இங்க வீட்டு உள்ளயும் இது வீதி பைப்பு தண்ணி தான், ஆனா வீட்டு உள்ளயும் ஒரு பைப் இழுத்து வச்சிருக்கிறோம். எதுக்கும் ஆமாங்க, ஆல்ரெடி இழுத்து வச்சது, இழுத்து வச்சது. அப்புறமே இதே பாருங்க, அஞ்சரை டப்பா, அஞ்சரை டப்பானா இப்ப இருக்கிறவங்களுக்கு என்னன்னே தெரியாது. அஞ்சரை டப்பா, இதுல வந்து இது அது பேர் என்ன, ஜாமா கடுகு கிடுகு குழம்புக்கு தேவையானது. ஆமா, இதே பாருங்க, கீழே வந்து காய்கறி இன்னும் ஒண்ணு வாங்கல பாருங்க, காய்கறி எவ்வளவுத்துக்கு இருக்குன்னு பாத்தீங்களா, இனிமேதான் வாங்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் இங்க வந்து ஏய் சிவா வைமா, என் பையன் அதுக்குள்ள எல்லா பிள்ளையும் செத்த ஆரம்பிச்சுட்டாங்க.
அதுக்காகவே வாங்கினது இதெல்லாம். அது இது வந்து வேலி விடுறதுக்கு. ஆமா, இதை ஏனி பாருங்க, இதுதான் கிச்சன் பாத்தீங்களா. அடுத்து அடுத்து சாமி ரூமுக்கு போலாம் வாங்க. ஆனா என்னங்க, என்ன சொல்றது, ரூம் வந்து ரூம் ரூமா இருக்காது, நேரா ஸ்ட்ரைட்டா இங்க இருந்து பார்த்தா ஆறு ரோடே தெரியும். ஆமா, அப்படி ரூம் ரூமா இல்ல, இது ஒரு ரூம், அப்படியே இப்படி போக வேண்டியதான் சைடுல. ஆமா, என்ன பண்றது, சரி வாங்க சாமி ரூம் பாருங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் ரொம்பவே ஹாப்பியா இருப்பீங்கன்னு நான் ரொம்பவே நம்புறேன். ரொம்ப என்னை விட நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. இதுதாங்க சாமி ரூம், வாங்க காட்டுறேன் பாருங்க. கேமரா கிளாக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அணில் கூடு இருக்கும், அதுல குட்டி குட்டியா கிடக்கும். எனக்கு வந்து அப்படிலாம் இல்லைங்க, எனக்கு வந்து அணில் குட்டி வளர்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அந்த அணில் குட்டி எடுத்து பார்த்தேனாங்க, திரும்ப வச்சுட்டேனா, நான் பாத்துட்டேங்கிற ஒரு காரணத்துனால மறுநாள் போய் பாக்குறேன், அஞ்சு குட்டி இருந்தா அஞ்சு குட்டியும் தூக்கிட்டு போயிருச்சுங்க. நான் என்ன அவ்வளவு குடும்பக்காரியா பாத்துக்கிட்டேன். இப்படிதாங்க எங்க ஊர்ல எல்லாம் போவாங்க இந்த கொள்ளை வேலைக்கெல்லாம். பாத்தீங்களா, இங்க வந்து வாங்க, அந்த அணில் கூட காட்டுறேன்னு சொன்னல, இதே பாருங்க, இதே ஒரு அணில் கூடா. அப்புறம் போதும் போதும் வா, அங்க ஒண்ணு காட்டுறேன். கிச்சன்ல ஒரு அணில் கூட இருக்கு, கிச்சன்ல ஒரு அணில் கூட இருக்கு. சத்தம் போடாதீங்க, பாருங்க. ஏன்னா நம்ம பாத்துட்டோம்னா திரும்ப எடுத்துட்டு போய் எங்கேயாவது வச்சிருங்க. ஆமா, நான் வந்து அணில ஒரு டைம் வளர்த்தேங்க, அது வந்து என் கூடையே தான் இருக்கும். ஆறு இது வெளியில விட்டுருவேன், எடுத்து ஆறு மணி ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, சாயங்காலம் மேய்ஞ்சிட்டு தானா வந்து ஒரு கூடை வச்சிருந்தேன், அந்த கூடை உள்ள வந்து தானாவே படுத்துக்கும். அது ஒரு நாள் பாம்பு பிடிச்சிச்சுங்கிறதுனால அதுக்கப்புறம் என்கிட்ட வரவே இல்லை. பயம், அந்த அந்த ஒரு பயத்தினால போயிருச்சு, அதுல இருந்து வரவே இல்லை. அந்த அணில வருமா வருமான்னு பாத்துக்கிட்டே இருப்பேன். இப்ப அங்கதான் சுத்துது, ஆனா எங்க என்ன மறந்துச்சாட்டுக்கு, நான் அதாங்க அதை வளர்த்தேன் பாத்துக்க. ஆமா, நான் தான் அந்த அணிலுக்கு. பாத்தீங்களா சாமி ரூம் பார்த்தாச்சு, இது சிலிண்டர். ஆமா, இதுதான் இங்கதான் நாங்க தூங்குவோம். இந்த பாருங்க, செல்ஃப்ல துணி எல்லாம் வச்சிருக்கோம். இல்லைங்க, இதெல்லாம் நீட் பண்ணணும், டைம் இல்லை இல்லைங்க, கொஞ்சம் வீடியோக்கும் ரெடி பண்ணணும், அதனால இது பண்ண முடியல. பாருங்க, இதெல்லாம் இந்த வெட்டி கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நான் ஹாஸ்டல் படிக்கும்போது எங்கள் அம்மா வந்து நானும் எங்கள் அக்காவும் ஹாஸ்டல் படித்தோம், அப்போ வாங்கின பெட்டி. இது வந்து என்னோடது, இது எங்கள் அக்காவுது. ஆமாம், எப்பவுமே அந்த அட்டைப்பெட்டியில இருக்கும். அந்த ஒரு டைம் என்ன பண்ணாங்க, அட்டைப்பெட்டி எடுத்து அந்த அணில புடிச்சாங்க, உடனே அணில கடிக்கணும் தெரியாது, பல்லே பதிஞ்சிச்சுங்க, அப்படி கடிச்சு விட்டு போயிருச்சுங்க. இப்ப இப்ப அடுத்த ரூம் பாக்கலாங்க. ஜன்னலுங்க அடுத்த ரூமுக்கு போலாம். நல்லா பேச ஆரம்பிச்சாங்க ஃபுல்லா பாத்தீங்களா. இதே பாருங்க, கிரைண்டர் இல்ல, இதெல்லாம் பழசு வீணா போய் பெரிய பெரிய லேட்டஸ்ட் மாடல் வீணா போயிருச்சுங்க. கிரைண்டர் போடுறோம் கடையில வேஸ்டா இருக்கு. இங்க பாருங்க,
இந்த கட்டில் பாத்துருக்கீங்களா? இது வந்து கயிறு கட்டி இல்லைங்க, துணி எல்லாம் எடுத்துட்டு வந்தோமா, அதெல்லாம் பாருங்க எப்படி இழுத்து போட்டு. நான் அழகா இது கட்டப்பையில மடிச்சு வச்சேங்க. எப்படி இழுத்து போட்டு வச்சிருக்கிறாங்க பாருங்க, எவ்வளவு நீட்டா மடிச்சு வச்சு எல்லாத்தையும் எடுத்து வைக்கணுங்க. ஆமா, இது கொஞ்சம் குட்டி ரூம் தான், ஒண்ணு இல்ல. உங்களுக்கு சுத்தி காட்டுறதுக்கு அடுத்தது கதவு அடுத்தது என்னன்னா வெளியில இங்க வந்து நாங்க வந்து நானும் என் ஹஸ்பண்ட் எல்லாம் நைட்டு 10 மணி வரைக்கும் இப்படி உக்காந்துப்போம். சிவா வந்து தயந்து ஃபுல்லா இங்க எங்க வேணாலும் ஓடி விளையாடுவாங்க. இதோட இது வரைக்கும் எப்படி வேணா விளையாடுவாங்க. இப்படிதான் இதுல விளையாடுவாங்க. ஆனா இங்க காத்து ரொம்ப கூலிங்கா வரும், சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. செம கூலிங்கா வரும் காத்து. இப்பவே பாருங்க வெய்ய எவ்வளவு அடிக்கும், ஜில்லு ஜில்லுன்னு இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆமா, அடுத்து இங்க ஒரு பைப் வாங்க பாருமா. இன்னும் இதெல்லாம் கூட்டலங்க, இங்க பாருங்க பாதியோட கூட்டி நிக்கா பைப்பு. இங்க ஒரு டேப் இருக்கு. ஆமா, குந்தாணி கிடைக்காது. அது வந்து அந்த குந்தாணியை என் பொண்டாட்டி தூக்கி போட சொல்லுவோம், தூக்கி போட்டுருவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு க்ளீன் பண்ணுவாங்க. சந்தெல்லாம் பார்த்தீங்களா? அவன் வீடு பொறுத்தவரைக்கும் அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெருசாக நல்லா நல்லா இருக்கும். நாங்கள் இருங்க, இப்போ இந்த மொதல் மாதம் யூடியூப்பில் இன்கம் எடுத்து கட்டில் வீடோ அதெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜு டிவி வாஷிங் அப்புறம் இதர சாமான்கள் வாங்கி உள்ள வச்சுட்டு நாங்க கண்டிப்பா வந்து அதை ஒரு வீடு அடுத்து ஒரு ஹோம் டூர் கண்டிப்பா போடுறோம். இப்ப என்னன்னா வீடு நல்லா இருக்குன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து வாங்க, அடுத்தது என்னன்னா அவன் சீன் போறா சீன் போறாங்கிறாங்க கமெண்ட்ல பாருங்க. பேச்சே அப்படிதான் இழுத்து அப்படிதான் பாக்கலாம். உங்க அதிகமா கிடக்குது இல்ல, எதுக்கு பாரு பில்லு அதிகமா பிரச்சனையே இல்ல, எங்க வேணாலும் ஓடி ஆடி விளையாடுவான். அப்புறம் வாங்க, இதுதான் ரோடு. ஏமா இந்த ஊர் ரோட நீங்க பாத்தே ஆகணும், எல்லா ஊர்லயும் எப்படி இருக்கும். இங்க வித்தியாசமான ரோடுங்க, காமிச்சிருமாமா ரோட்ட பாத்தீங்களா பாத்தீங்களா, இதான் ரோடு. ரொம்ப காட்ட வேணாம், விடுமாமா, இடம் நல்லா இருக்கும். இந்த சைடு காட்டுமாமா, இந்த சைடு சூப்பரா இருக்கும், பசுமையா. என்ன சொல்றது, அதிகமா இதே இருக்காது, பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல இந்த ஊரு. அப்புறம் ஒரு விஷயம், ஆப்போசிட்ல என்னன்னு பாருங்க, நமக்கு வாய்க்கால். அப்புறம் பார்த்தீங்களா வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு வாய்க்கால், மீன்லாம் பிடிச்சிக்கலாம். வேணா அப்பப்போ குள்ளாய் வந்து ஸ்விம்மிங் பூல் மாதிரி இதை யூஸ் பண்ணி விளையாடுவான். ஆமா, என் ஹஸ்பண்ட் வந்து துணிலாம் துவைச்சு பாரு, அதில் போய் கல் போட்டு விளையாடுற. இப்ப என்னன்னா அதை பார்த்தா தண்ணி மாதிரியே இல்லை, ஏதோ பச்சையா இருக்கா. உங்களுக்கு தண்ணின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்குன்னே ஒரு கண்ணி குதி போடு, அதெல்லாம் பாருங்க. நீச்சல் தெரியல பாக்கலாம், தண்ணி தெரியுதா? ஆ, தண்ணி தான் அது. அடுத்து அப்படியே நீ என்ன பண்ற, என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உண்மையை சொல்ல போனா இது எங்க அம்மாவோட வீடு தான், உங்ககிட்ட காட்டுறோம் காட்டுறோம் ரொம்ப நாளா சொன்னோம். சுத்தி காட்ட வீடு இல்ல, ஆனா கூடி சீக்கிரம் இப்ப நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க முன்னாடியே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, அந்த கேட்டை வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் சொன்னேன், சரி சொல்ல வேணாம், எப்படியும் பாதி பேர் இந்த கேட்டு ஆப்போசிட்ல வாய்க்கால் இருக்குன்னு சொன்னா அதை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொன்னேன். கண்டுபிடிச்சவங்க ரெட் கலர் ஹார்ட் அழுத்துங்க கமெண்ட்ல. பாய் ஃபேமிலி, பாய் ஃபேமிலி, தேங்க்ஸ் ஃபேமிலி.